மண்பாண்டங்களில் சமைத்த உணவின் ருசியும் அதிகம், அதை உண்ட நமது முன்னோர்களின் ஆயுளும் அதிகம். ஆனால் கால ஓட்டத்தில் அவற்றை மறந்து எலக்ட்ரிக் குக்கர், ரைஸ் குக்கர் என நவீன தொழில்நுட்பம் கொண்ட பொருட்களுக்கு மாறிவிட்டோம். அம்மிகளும் உரல்களும் மிக்சி கிரைண்டர்களாக மாறிவிட்டன. இருப்பினும் தற்பொழுது இயற்கையின் மகத்துவத்தை உணர்ந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். பிரிட்ஜில் வைத்திருக்கும் தண்ணீரை விட மண்பானையில் வைத்திருக்கும் நீரை விரும்பி அருந்துபவர்களின் எண்ணிக்கை சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் மண்பாண்ட வாழ்வியலுக்கு மக்களை திருப்பும் மற்றொரு முயற்சியாக இயந்திர உலகத்துக்கு ஏற்ப மண்பாண்டங்களிலும் சில புதுமைகள் புகுத்தப்பட்டு புதுச்சேரியில் சந்தைக்கு வந்துள்ளன. குக்கர், இட்லி பாத்திரம், பேன், கடாய் பொருட்கள் என களிமண்ணால் செய்யப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் விற்பனைக்கு வந்துள்ளது மக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே நிறைய விசத்தண்ணி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம அலுமினிய பாத்திரங்களில், பழைய காலத்து அலுமினிய பாத்திரங்கள், மண்பானையெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து புது மாடலில் நான்ஸ்டிக் அப்படி தான் சமைச்சிட்ருக்கோம். இது அதே மாடலில் மண்பானை கொடுக்கும்போது இதில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் இது வந்து எல்லாருமே வாங்கலாம், யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்களை கவர்ந்தது வந்து என்னென்னா, இந்த இட்லி பண்ணுற, இட்லியை விற்கிற இட்லி பாத்திரம், அப்புறம் பணியாரம் செய்கிற பாத்திரம், இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து நம்ம முதியோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரெண்டே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த ட்ரெண்ட் புதுசாக வந்திருக்கு. இதை எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் செய்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வழிமுறைகள் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதை பார்க்கும்போது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து வரும் இந்த பொருட்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அருகே உள்ள சாலையோர கைவினை கலைப்பொருட்கள் விற்பனை அங்காடிகளில் 400 ரூபாய் முதல் 750 ரூபாய் வரை கிடைக்கின்றன. மண்பாண்ட பொருட்களின் மகத்துவம் அறிந்தவர்கள் இதனை ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் விற்பனையும் அதிகரித்துள்ளது. மண்பாண்ட எல்லா பொருளுமே எல்லாமே எங்கிட்ட இருக்கு. எல்லாம் குக்கர், ரைஸ் குக்கர், இட்லி பானை, கடாய் ஐட்டம், வாட்டர் பாட்டில், ஜக்கு, டிஃபரெண்ட் ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கி லைக் பண்றாங்க. இதுவே மண்பாண்ட பொருளுக்கு நல்ல தொழிலும் நல்ல வரவும் நடந்துட்டு இருக்கு. புதுசாக மண்பானை தான் பிளாஸ்டிக் செய்யறதோட இது நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. ரேட் கம்மியாக இருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டியை கூட நல்லா இருக்கு. சமைக்கிறது உடம்புக்கு நல்ல ஹெல்த் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நல்லா நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இந்த பொருட்களை நாம வாங்கி யூஸ் பண்றதுனால நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்ல, இந்த குடிசை தொழிலாளர்களுக்கான வருமானம் கூட நம்ம வந்து நிறைய ஈட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட நலிவடைந்து இருக்கிற இந்த தொழில்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு நாம எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றது நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுன்றது என்னுடைய அபிப்பிராயம். உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மண்பாண்ட பொருட்கள் மீண்டும் நம் வீட்டு சமையலறையை அலங்கரிக்க வந்திருப்பது வரவேற்கத்தக்கது.